லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி 9 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். குடும்பத்துடன் பைக் பயணம். யமனாக வந்த பிரைவேட் பஸ். பேருந்துக்கு அடியில் சிக்கிய குழந்தை. உயிருக்கு போராடிய கணவன் மனைவி. கோவையை உலுக்கிய கொடூர விபத்து. கோவை மாவட்டம் பெரிய நாயக்கன் பாளையம் அருகே உள்ளது கூடலூர். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் அசோக்குமார். இவருக்கு 32 வயதாகிறது. இவரின் மனைவி சுசிலா. இவருக்கு 30 வயதாகிறது. இந்த தம்பதியருக்கு சர்வந்த் என்ற ஆண் குழந்தை ஒன்று உள்ளது. இந்த குழந்தைக்கு 3 வயதாகிறது. குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த அசோக்குமார் கூடலூர் நகராட்சியில் குடிநீர் பணியாளராக வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனது மனைவி மற்றும் குழந்தையோடு அசோக்குமார் வெளியே சென்றுள்ளார். தனது பைக்கில் இருவரையும் அழைத்து கொண்டு சென்ற அசோக்குமார் கேஸ் கம்பெனி அருகே உள்ள தங்களது வீட்டில் இருந்து மாலை 5 மணி அளவில் இருசக்கர வாகனத்தில் பெரிய நாயக்கன் பாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். மாலை நேரம் என்பதால் சாலை மிகுந்த பரபரப்போடு காணப்பட்டுள்ளது. அப்போது வித்யாலயா மாற்றுத்திறனாளிகள் மையம் எதிரே சென்றபோது பொள்ளாச்சியில் இருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மின்னல் வேகத்தில் வந்துள்ளது. உஷாரான அசோக்குமார் தனது பைக்கை நிறுத்துவதற்குள் வேகமாக வந்த பேருந்து அசோக்குமார் சென்ற பைக்கின் மீது திடீரென மோதியுள்ளது. இதனால் நிலைகுலைந்து பொத்தென்று கீழே விழுந்த அசோக்குமார் மற்றும் அவரது மனைவி குழந்தை என அனைவருமே பேருந்துக்கடியில் சிக்கியுள்ளனர். இதனை நேரில் கண்டு அதிர்ச்சியில் உறைந்த பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் ஓடி சென்று தனியார் பேருந்துக்கு அடியில் சிக்கி கிடந்த மூவரையும் காப்பாற்ற முயன்றுள்ளனர். ஆனால் இந்த விபத்து ஏற்பட்டதில் பேருந்துக்கு அடியில் சிக்கிய அசோக்குமாரும் அவரது குழந்தையும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். மேலும் அதே சமயத்தில் அசோக்குமாரின் மனைவி சுசிலா பலத்த காயங்களோடு உயிருக்கு ஆபத்தான நிலையில் கிடந்துள்ளார். உடனே அங்கு வந்தவர்கள் சுசிலாவை மீட்டு தங்களால் இயன்ற முதலுதவிகளை செய்துள்ளனர். அதற்குள் அங்கிருந்தவர்கள் ஆம்புலன்ஸிற்கு ஃபோன் செய்து ஆம்புலன்ஸை வரவழைத்துள்ளனர். பின்னர் சுசிலாவை மட்டும் ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இது ஒரு புறம் இருக்க, இந்த விபத்து நடந்த அடுத்த நொடியே தனியார் பேருந்தில் இருந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இருவரும் பேருந்தில் இருந்து இறங்கி அங்கிருந்து தப்பித்து ஓடியுள்ளனர். இதற்கிடையில் அசோக்குமார் விபத்தில் சிக்கிய செய்தியறிந்து அவரின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் நகராட்சி ஊழியர்கள் என அனைவரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்துள்ளனர். அப்போது அங்கு வந்தவர்கள் அசோக்குமார் மற்றும் அவரது குழந்தையின் நிலையை பார்த்து கதறி எழுந்துள்ளனர். மேலும் அங்கு திரண்ட பொதுமக்கள் தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது அங்கு சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து செல்லுமாறு கூறியுள்ளனர். ஆனால் அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் மற்றும் அசோக்குமாரின் உறவினர்கள் தனியார் பேருந்து ஓட்டுநரையும் நடத்துனரையும் கைது செய்து உடனே நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே கலைந்து செல்வோம் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த பெரிய நாயக்கன் பாளையம் டிஎஸ்பி நமச்சிவாயம் சம்பவ இடத்திற்கு வந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அப்போது விபத்துக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார். இதனையடுத்து பொதுமக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றுள்ளனர். கோவையில் ஏற்பட்ட இந்த கோர விபத்து காரணமாக சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.